Taste Daily. Taste the Daily. நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? நீ வந்தது மட்டும் இல்லாம இவளையும் கூட்டு வந்திருக்க. ஏன் இவளுக்கு அன்னைக்கு கொடுத்தது போதாதாமா? அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்க, அத வட்டியும் முதலுமா நாங்க திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதுக்குதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். என்னடா உளர்ற? ஐயோ டாடி, அப்பா, நைனா, பிதாஜி, புரியாம பேசுறீங்களே. இன்னைக்கு என் தங்கம், என் செல்லம், என் உயிர் இனியாவுடைய பர்த்டே. ஒரு வீட்டுடைய மூத்த மருமகளுக்கு பர்த்டேனா அது வீடே கோலாகலமா கொண்டாடணும். ஆனா நீங்க அதெல்லாம் வேணும் வேணா வரதில்ல, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அதனால என் செல்லத்துடைய பர்த்டேய கிராண்டா இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஹாய் யாழினி, ஹவ் ஆர் யூ? அது மட்டும் இல்ல, ஏன் இனியா இதே வீட்டுல அவமானப்பட்டு கண் கலங்கி வெளியேறியிருக்க? அந்த அவமானத்தை தொடச்சு இவ இந்த வீட்டுடைய மூத்த மருமக அப்படிங்கிற அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க போறேன். இதத்தான் ஏன் இனியாவுக்கு பர்த்டே கிஃப்டா வாங்கி கொடுக்க போறேன். எல்லாருக்கும் புரியுதா? இந்த வீட்டுல உன்னால என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு ஆசை ஆசையா பூஜைக்கு வந்த என் பொண்டாட்டிய கண்ணா பின்னான்னு திட்டி அவளை அவமானப்படுத்தி அனுப்புனீங்கல்ல, அதனால இன்னைக்கு அதே பூஜைய ஏன் இனியாவுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் தான் சேர்ந்து நடத்த போறோம். டேய் முட்டாள், அந்த பூஜை சந்தான கோபால பூஜை. கர்ப்பிணி பொண்ணு வயிற்றுல இருக்க குழந்தை நல்லா இருக்கணும், நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக பண்ற பூஜை. அத போய் உன் பொண்டாட்டிக்கு நடத்த போறேன்னு சொல்ற. உன் பொண்டாட்டி என்ன கர்ப்பமாவா இருக்கா? ஆமா. ஐயோ, என்ன இப்படி ஷாக் ஆயிட்டீங்க டாடி? இன்னைக்கு வேணா என் பொண்டாட்டி கர்ப்பமா இல்லாம இருக்கலாம், ஆனா கூடி சீக்கிரம் ஆயிருவா. ஒரு குழந்தைய பெத்து உங்க மடியில உட்கார வைக்கதான் போறான். அதுக்கான அச்சாரம் தான் இன்னைக்கு நடக்க போற சந்தான கோபால பூஜை. சோ நீங்க ரெண்டு வேலை பண்ணணும். ஒன்னு, இனியாவுடைய பர்த்டேக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இனிமே பிறக்க போற இனியாவுடைய குழந்தைக்கு இப்பயே ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இவன் பொண்டாட்டி இனிமே கர்ப்பமாக போறாளாம், சந்தான கோபாலம் பூஜை பண்ண போறானாம். டேய், ஊர் உலகத்துல நடக்கிற விஷயமா பேசுற. அட என்ன டாடி புரோகிதர் ஐயா, சொல்லுங்க. உலகத்துல இனிமே உண்டாக போற குழந்தைக்காக யாராவது சந்தான கோபால பூஜை பண்ணுவாங்களா? அத நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன் பாக்காம, நானே பண்ணி வச்சிருக்கேனே. பல வருஷம் குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு கூட பூஜை நடத்தி அந்த நம்பிக்கையிலயும் சந்தோஷத்திலயும் குழந்தை பிறந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. ஆ பியூட்டிஃபுல், இந்த சாட்சி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இத பாருங்கப்பா, இந்த ஊர் உலகத்துல நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. என் வைஃப்க்கு பர்த்டே விஷ் பண்ணணும், எங்களுக்கு ஒரு நாள் பிறக்க போற குழந்தைக்கு இப்பயே ஆசீர்வாதம் பண்ணணும். அதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. நான் அதுவும் பொண்டாட்டியை தொட்டு ஆசீர்வாதம் பண்றதாவது, நான் இவன் முதலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். அவன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் வந்து இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா? முகத்துல முழிக்க இஷ்டம் இல்லைன்னா அந்த பக்கமா திரும்பி இந்த பக்கம் ஆசீர்வாதம் பண்ணீங்க. எனக்கு புரியல, ஆசீர்வாதம் பண்றதுல இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த விக்ரம் கிட்ட இருந்து எந்த கிரிமினலும் எஸ்கேப் ஆக முடியாது, நீங்களும் எஸ் ஆக முடியாது. டேய் என்ன மிரட்டுறியா? நீ சொன்னா உடனே நான் கேட்டுமா? இத பார், என்ன யாரும் மிரட்டிலாம் பணிய வைக்க முடியாது. நான் இந்த விளையாட்டு வேடிக்கைக்கெல்லாம் சம்மதிக்கிறவன் இல்ல. என்னது சம்மதமா? என்ன சம்மதம்?
நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே. கேட்டேன், உங்களுக்கு அந்த ஆப்ஷனையே நான் கொடுக்கலையே. நீங்க சம்மதிக்கிறீங்க அவ்வளவுதான். முடியாது, உன்னால என்ன முடியுமோ பாத்து. அன்னைக்கே நீங்க அவளை திட்டி அனுப்பிட்டீங்க, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு கடவுளே பார்த்து அவளை மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்காரு. உட்கார வச்சு பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுவோங்க. என்னடி பேசுற, குழந்தை உண்டாகாத யாரும் சந்தான கோபாலம் பூஜை பண்ணிக்கிட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்ல. அதான் இனிமே பிறக்க போற குழந்தைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? வாழ்த்தி அனுப்பலாங்க. அப்படி வாழ்த்தி அனுப்புனாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? இந்த வீட்டை நீ எனக்காக இருக்கியா இல்ல வேற யாருக்காக இருக்கியா? ஊம கோட்ட மாதிரி உம்முன்னு இருந்துகிட்டு ஏதாவது ஊம குசும்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அண்ணே கரெக்டா சொன்னேன், இந்த அண்ணிதான் ஆர்வ கோளர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே. உன் அண்ணா என்ன கரெக்டா சொல்லிட்டாரு? இல்ல அண்ணி, மத்த விஷயம்ல நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் அண்ணா கரெக்டா சொன்னாருன்னு சொன்னேன். அத்தை அத்தை, பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்னவங்க குவாய்டா இருக்கணும், புரியுதா? அப்பா இன்னைக்கு இனியாவுக்கு பிறந்த நாள். இப்போ நாங்க நினைச்சிருந்தா ஸ்டார் ஹோட்டல் எங்கேயாவது போய் கொண்டாடி இருக்கலாம். அந்த சந்தோஷத்தை எல்லாம் விட மாமனார் மாமியார் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா அப்படின்னு அவ சொன்னா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வைஃபா கிடைச்சிருக்கா, அதனால அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ இப்போ இங்க இந்த பூஜை நடக்கும், நடக்க போகுது. சோ நீங்க இனியாவுக்கும் இனிமே பிறக்க போற இனியாவுடைய குழந்தைக்கும் ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. இது கனவுல கூட நடக்காதுரா. இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்காம உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. ஓ அப்படியா? அப்போ இப்பயே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சுபாஷ ஜீப் எடுத்துட்டு வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போக வேண்டியதான். ஓகே. ஏய் என்னடா உளறற? ஊர்ல மத்தவங்க கிட்ட போலீஸ் சொல்லி மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டலாம்னு பாக்குறியா? என்ன எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? மருமகளுக்கு சந்தான கோபால பூஜை நடத்தலனா அரெஸ்ட் பண்ணலாம்னு சட்ட புத்தகத்துல எழுதியிருக்கா என்ன? நானும் போலீஸ்காரனா இருந்தவன்டா, சும்மா என்ன மிரட்ட வேலையெல்லாம் வச்சுக்காத. வீட்டுல பூஜை நடத்தாததுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, obviously you're right. ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளை டார்ச்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணலாம்ல. டௌரியலா கேட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணலாம்ல. என்னது, நான் டவுரி கேட்டு மிரட்டினா? நான் எப்படா மிரட்டினேன்? ஐயோ அப்பா, நீங்க அப்படிலாம் மிரட்டல. பட் எங்க கோரிக்கையை ஏத்துக்கலன்னா நீங்க அப்படித்தான் மிரட்டினீங்க அப்படின்னு நான் இனியாவ கம்ப்ளைண்ட்ல கொடுக்க வைப்பேன். நீ சொன்னா அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளா? ஏய் அவ சொன்னா என் மேல டவுரி கேஸ் கொடுப்பியா? எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் மாமா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம விக்ரம் சொன்னா அவர் பேச்சை எப்படி மீற முடியும்? நான் கண்டிப்பா செய்வேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.